ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லோகர் இன் கெனடா ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு ரொம்ப பிஸியாக போயிடுச்சு ஜென்ரலாக வீடியோவில் நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணோம் எதெல்லாம் சூப்பராக பண்ணோன்னு போடுவோம்ல இந்த தடவை இந்த வாரத்தில் நான் என்னெல்லாம் சொதப்பல் பண்ணேன் அப்படிங்கிறத தான் போடுறேன் இதில் முக்கியமான சொதப்பல் வேறு இருக்குது அதையும் நான் அடாக் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சொதப்பல் இந்த பூலாம் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது எனக்கு திடீர்னு தோணுச்சு கொஞ்சம் நல்லா ஸ்னோ வந்துடும் இந்த பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஸ்னோவோடு பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தோண்டிட்டு வேறு பூ வாங்கலான்னு டிசைட் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கஞ்சூஸ் மனசு சரி ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நேராக இந்த பூவெல்லாம் கொண்டு போய் எங்கே போட்டேன் அப்படின்னா வாஷிங் மிஷினில் போட்டேங்க அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அந்த பூவோட அந்த லீவ்ஸு அதோடய ஸ்டெம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பிஞ்சு 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 வாஷில் அந்த வாஷரில் உள்ள ட்ரம் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு நல்ல வேலை ஸ்டில் வாஷர் ஒர்க் ஆகுது பட் என்னை மாதிரி முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க இதுக்கு நான் தூக்கி போட்டுட்டு அந்த பூவையே புதுசாக வாங்கியிருந்துருக்கலாம் அதை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வாஷரில் போட்டு வாஷரையே ஓச்சி விட நினச்சேன் சரி இதுதான் வேலைக்காவில் சரி கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சு பசங்களை வச்சுட்டு எப்படியாவது இந்த ட்ரீயை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீயை செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இது செம்ம ஹெவிங்க கிட்டத்தட்ட செவன் ஃபீட்டு இட்ஸ் நாட் அ ஒரிஜினல் ட்ரீ ஆர்ட்டிஃபிஷியல் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நான் இப்போ எடுத்துகிட்டு வர்றது ஒரு சின்ன பிரான்ச் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வைக்கணும் கிட்டத்தட்ட வாங்கி நாலு வருஷம் ஆகிடுச்சு நான் ஒவ்வொரு தடவை எப்படி நம்ம மொகலுக்கெலாம் டாய்ஸ் வந்து செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வருஷம் வருஷம் இதை வச்சிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு திரும்ப தூக்கி உள்ளே வச்சுடுவோம் இந்த தடவை சரி நம்மளே பண்ணிடலாம் வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரீ வைக்கிறது டெக்கரேட் பண்ணுறதுலாம் பிடிக்கும் ஆனால் நான் ஜென்ரலாக எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னா பசங்களை ஏதாவது பண்ணி என்கேஜ் பண்ணுவோன்னா இந்த வின்டர் டைமில் பெருசாக வெளியில் போய் விளாட விட முடியாது எங்கேயும் போக முடியாது வர முடியாது ஸோ இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைண்ட்க்கு இந்த வின்டர் இருக்குது இல்லைங்க கேனடாவில் அது ரொம்ப மோசமானது என்கிட்ட கேட்டால் அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமானது பிகாஸ் சீக்கிரமே இருட்டிடும் அவ்வளோ சீக்கிரம் விடியாது செவன் ஓ கிளாக் தான் சன்னே வரும் அது ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஃபீல் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் லைட்டிங்ஸ்ன்னு சொல்லி போட்டுகிட்டே இருப்பாங்க ஐ ஃபெல்ட் லைக் அது எல்லாமே அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதுக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப டார்க்காகவே இருக்கும் வெளியில் போகும்போது இருட்டாக தான் இருக்கும் வரும்போது இருட்டாக தான் இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த டே டைம் இருக்கும் அதை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் எப்போ திவாளி வருதோ அப்போ தான் இங்கே வரும் ஹேலவின் முடிச்ச கொஞ்ச நாள் அது மீன் ஒரு ஒன் வீக்லேயே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வெளியில் பண்ணுவாங்க உள்ள இந்த மாதிரி ட்ரீஸ் வைக்கிறது இது எல்லாமே பண்ணுவாங்க நான் பசங்களுக்காக தான் வாங்கினேன் அவங்க ஒரு கூட ஹெல்ப் பண்ணதில்லை பட் இந்த தடவை வாண்டு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணால் அவள் வீட்டில் தான் இருந்தால் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது பட் அவள் வீட்டில் இருந்ததுனால அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்துட்டேன் இங்கே வந்து நம்ம ஊரில் விடுற மாதிரி குழந்தைங்களை வந்து தனியாக வீட்டில் விடுறது பக்கத்து வீட்டில் விட்டு போகிறது அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அதுவும் தேர்ட்டீன் பிலோ உள்ள குழந்தைங்கள தனியாக வீட்டிலையே விடக்கூடாது தேர்ட்டீன் அண்ட் அபோவ் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து விடலாம் அவங்களோட சூப்பர்வைசரில் வந்து விடலாம் சூப்பர்வைசரில் வந்து விடலாம் குழந்தைங்கள நான் சொல்றேன் ஜென்ரலாக வந்து ரேயாவோட ரேயா இருந்தா அப்படின்னா தியாவையும் நான் கூட வந்து இருக்க வச்சுட்டு எங்கேயாவது பக்கத்தில் போகிறதுனா போயிட்டு வருவேன் அப்படி இல்லைன்னா பசங்களை வீட்டிலலாம் விட்டுட்டு போக முடியாது நாலாம் குட்டியாக இருக்கும் போது எங்கள் மம்மிலாம் வீட்டில் விட்டு போயிருக்காங்க இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து ஒரு ரூலாகவே வச்சிருக்காங்க ஒரு வழியாக சின்ன வாண்டை வச்சுக்கிட்டே வந்து டெக்கரேஷன் முடிச்சுட்டேன் இதில் வந்து இன்பில்ட் லைட்ஸ் இருக்கும் ஒரு மூணு போர்ஷனாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக் பண்ணோம் அப்படின்னா அந்த லீவ்ஸ்லையே இடையில இடையில லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் தனியாக வந்து லைட்ஸ் போட தேவை கிடையாது அதுலேயே அந்த லைட்ஸ் வந்து வந்துடும் நம்ம மற்ற டெக்கரேஷன்ஸ் இந்த பால்ஸ் ஹேங்கிங்ஸ் இது மட்டும் போட்டால் போதும் நான் எல்லாம் பண்ணிவிட்டு லைட்டை போட்டால் மேலே உள்ள பிரான்ச்சில் மட்டும் லைட்டே எரியல ஐயோ ஓச்சிட்டோமா நாலு வருஷத்தோடு முடிஞ்சிருச்சான்னு நினச்சேன் பட் இல்லை அதை கொஞ்சம் லைட்டாக தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணவும் அது போய் நல்லா உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண புல் முல்ல பிகாஸ் நான் நினச்சேன் ஃபுல்லாக ட்ரீ கவர் ஆகுதுன்னு தான் நான் வச்சுட்டு வந்தேன் மேடம் போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கேமராவை ஆக்சுவலாக என் பெரியவளை என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரீ வாங்கினேன் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ சின்னவளாக இருந்தா அவள் வந்து இன்ட்ரெஸ்டே காட்டில் அதை டெக்கர் பண்ணுறதுக்கும் சரி எடுத்து வைக்கிறதுக்கும் பட் இந்த மேடம்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவள் கரெக்டாக டிசம்பர் ஃபோர்டீன் ட்ரீ பார்ன் லைக் அப்போ தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் அதான் ஃபஸ்ட் இயர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வீட்டில் வச்சோம் இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் மேடம் வந்து பயங்கர சூப்பர் எக்ஸைட்டடு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு வந்து மேடம் வந்து சாண்டாக்கு வந்து லெட்டர்லாம் எழுதிட்டாங்க என்னென்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வேறு வாங்கி வைக்கணும் அவகிட்ட ஒரு வழியாக இல்லைடா கிறிஸ்மஸ் அப்போ தான் வந்து சாண்டா கொடுப்பாரு அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இருக்க வச்சாச்சு இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் ஃபிஷ் வாங்கியிருந்தேங்க இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்காது இங்கே தான் மோஸ்ட்லி கிடைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பசங்களுக்கும் அது சாப்பிட்றது ஈஸினால ஃப்ரை பண்ணுறதுனா நான் அதுதான் வாங்குவேன் அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இன்ஃபேக்ட் இதில் வந்து ஸ்கின் இருக்குங்க இந்த ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நான் அதனால் ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவேன் அதை பீல் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்கள் நார்மலாக பண்ணிங்க அப்படின்னா நைஃப் வச்சு பண்ணிங்கன்னா வரவே வராது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கோங்க ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க டேரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது அப்படியே குக் ஆகிடும் ஜென்ரலாக ஃபிஷ்ஷே ஈஸியாக குக் ஆகிடும்ல இந்த ஃபிஷ் அதை விட மோசம் ஏன்னா பிகாஸ் போன்ஸ் எதுவுமே இருக்காது உங்கள் போன்லாம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஸோ நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அதில் வந்து கெட்டலில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம லைட்டாக எடுத்தாலே போதும் அந்த ஸ்கின் அப்படியே ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் நான் எப்போயுமே ஒரு பல்க் போர்ஷனை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவேன் ஸோ எப்போ தேவையோ பசங்களுக்கு எப்போ வேணுன்னுமோ அப்போ வந்து நான் எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணி குக் பண்ணிப்பேன் நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெஷ்ஷுனாலே அது கொஞ்ச நாள் முன்னாடி பிடிச்சதாக தான் இருக்கும் இங்கே ஸோ அதனால் நானும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம்ல ஸோ சேம் அந்த மாதிரியே மசாலாலாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு இருக்கும் நமக்கு பசங்களுக்கு தேவையான போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பிஸியாக இருக்கும்போதும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்பு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்நாக் வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் டீட்டெயிலாக போடுங்க அது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படி அப்படின்னு கேட்டிங்க பார்த்தவங்க பார்க்க தேவையில்லை அடுத்து வர த்ரீ மினிட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து லோட்டஸ் சீடுங்க மக்னான்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் ஒன்று இது வந்து ஹெல்தி ஸ்நாக் எனக்கு வந்து நிறையா ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்போல்லாம் இது தான் பண்ணி சாப்பிடுவேன் இது வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் டவாவில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி கையை வச்சு அமுக்குனிங்க அப்படின்னா கிறிஸ்பியாக அது உடையணும் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வைப்பேன் குவான்டிட்டி பொறுத்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் மேரினேஷன் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எந்த மசாலா பெரிய பெரிய மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பேசிக் தாங்க கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன்ஸ்குஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன் இது வந்து நம்மளோட டேஸ்ட் பொறுத்து தான் ஏன் ஆலிவ் ஆயில் லைட்டாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் லெமனில் இந்த மேரினேஷன்லாம் போட்டோன்னா அது பட்டோன்னா கொஞ்சம் பதத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ஆலிவ் ஆயில் போட்டு பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் டேங்கினஸ் வந்து கொடுத்துருவோம் லெமன் ஸோ இந்த மேரினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேரினேஷன் இதை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுப்பேன் ஸோ எப்போல்லாம் எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் இதை சாப்பிட்டுப்பேன் இதெல்லாம் முடித்தாச்சு அடுத்து முக்கியமான வேலை கண்ணன் வந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறாரு ஸோ அதனால வந்து ஏர்போர்ட்க்கு ட்ராப் பண்ண வந்தேன் இது அபெர்ஸ்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு போட்டிருக்கான் ஆனால் பார்க்க அப்படி இருக்காது இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட் வைவிஆர் தான் மெயின் ஏர்போர்ட் இங்கேருந்து சில ஏர்லைன்ஸ் வந்து போகும் ஃப்ளை ஏர் ஜெ வெஸ்ட் ஜெட் இதெல்லாம் இங்கேருந்து போகும் ஸோ இது வந்து எனக்கு பக்கம்தான் இது வந்து எனக்கு ஆஃப் அன் ஹவர் அதுவும் எனக்கு பக்கம் தான் அதுவும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேருந்து தான் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள ட்ராப் பண்ணலான்னு வந்தேன் காலையிலேருந்து பிஸியாக ஓடிட்டே இருந்தேனா அதனால் சொதப்பல் நம்பர் டூ என்ன சொதப்பல்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஏர்போர்ட்டில் பாருங்கள் மொத்தமே இவ்வளோ கார் தான் இருக்கு இதே ஒய்வியார்னால் பயங்கர சூப்பர் பிஸியாக இருக்கும் அவசரத்தில் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்தேன் ஏர்போர்ட்டுக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலில் நைக்கி ஷூ இன்னொரு காலில் ஸ்கெச்சர் ஷூ நான் போடும்போதும் எனக்கு ரியலைஸ் பண்ணல ட்ரைவ் பண்ணும்போதும் ரியலைஸ் பண்ணல காரை விட்டு இறங்கினோன்னே என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா ரைட் லெக்கில் வந்து ஒரு ஷூ போட்டிருக்கேன் லெஃப்ட் லெக்கில் ஒரு ஷூ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுதப்பல் பண்ணுவேன் பேண்ட்டை மாற்றி போடுறது டீஷர்ட்டை மாற்றி போடுறது ஷூ இது தாங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அளவுக்கு மறப்ப நான் நினைக்கல எனக்கே ஐயோ என்னடா அப்படின்றது நல்ல வேலை எனக்கு வேறு ஸ்கெடியூல் இல்லை இது மேலே போய் பாப்பாவை போய் பிக்கப் பண்ணணும் அது மட்டும்தான் எனக்கு ஸ்கெடியூல் ஸோ அதனால் போனால் போது பரவாயில்ல இது ஒரு மாடலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு இன்னைக்கு வந்து அவளுக்கு க்ரேசி ஸ்கூல் டே ஐம் சாரி கிரேசி ஹேர் டே சாரி கிரேசி ஸ்கூல் டேன்ட்டேன் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஏதாவது க்ரேஸியாக பண்ணி விடணும் அவளுக்கு இருக்கிற முடியல இந்த கிளிப்பை எடுத்து மாட்டி விட்டேன் போடா நீ கூலிங் கிளாஸ் தலையில் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போட்டுட்டு போயிட்டா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலாக மம்மின்னு கேட்பாள் எல்லா பசங்களும் நல்லா ஃபன்னாக நிறையா வந்து மேலே வந்து நிறைய அனிமல்ஸ் மாதிரிலாம் டெக்கர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நல்லா க்யூட்டாக இருந்தது அதோடு இன்றைக்கி வந்து மூவி டேவும் கூடங்க ஆஃப்டர் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மூவி நைட்டு அவளை திரும்ப போய் மம்முலாம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்ம ஊரில் வந்து இந்த திருவிழா டைம்லெலாம் உட்காந்துருப்பாங்கல்ல ஏன்னா எனக்கு தெரியல எங்கள் ஊரில் வந்து ஆற்றுல திருவிழா நடக்கும் அப்போ நைட் இந்த மாதிரி போய் எல்லாம் விரிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருந்தது பட் இங்கே அஃப்கோர்ஸ் வெளியில் பண்ண முடியாது வின்டர்னால அதனால் இன்டோரில் ஜிம்மில் வந்து வச்சுருந்தாங்க இந்த பாப்கார்ன் பீஸா இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி பே பண்ணியாச்சு நம்ம ஒரு பிளாங்கெட் பில்லோ அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்டஃபீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு பிகாஸ் ஸ்நாக் தான் அங்கே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இந்த பசங்க செட்டில் ஆவானுங்க மூவியை போடுவானுங்க போடுவாங்க பார்த்தா மூவிலாம் ஓட ஆரம்பிச்சிச்சு ஆனால் இந்த பசங்க ஏதோ செட்டில் ஆன மாதிரியே தெரியல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது பேரண்ட்ஸ் குரூப் அங்கே எல்லாருமே இந்த டிஸ்கஷன் போச்சு சில பேர் வந்து மூவி நைட் மாதிரியே இல்லை ஐ ஒன் கம் அகேன் அப்படின்னாங்க சில பேர் வந்து இட் வாஸ் ஸோ ஃபன் கிட்ஸ் வேறு என்ஜாய்னாங்க எனக்கு வந்து ரெண்டுமாவே இருந்தது பிகாஸ் கூ கிட்ஸ்க்காக தான் நம்ம மூவி பார்க்குறதுக்கு இல்லை இல்லையா கிட்ஸ் வந்து தே என்ஜாய்ட் அலாட் லைக் ஆஃப்டர் ஸ்கூலாக வந்து தே ஹேட் அ குட் டைம் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பசங்க மட்டும் செட்டில் ஆன மாதிரியே இல்லை நானும் அது இப்படி தான் போயிருந்தேன் எல்லோருந்து வீட்டிலேருந்து சாப்பாடே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் இங்கே மூவிஸ்க்கெலாம் பிரேக்கே கிடையாது இங்கே வந்து இங்கிலீஷ் மூவி பார்த்தாலும் சரி தமிழ் மூவி ஏதாவது தியேட்டரில் வந்தாலும் சரி பிரேக்குங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது ஐ தாட் இதுவும் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு ப்ரின்ஸ்பல் வந்து எல்லாரையும் நிற்க வச்சு வேற கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க பசங்க ஏற்கனவே ஜம்ப் பண்ணிட்டு தான் இருந்துச்சுங்க பிரேக் கொடுக்குறோம் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருந்தது தியா வந்து டிசைட் பண்ணிட்டா போதும் மம்மி எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது ஏன்னா அவள் செவன் தேர்ட்டிக்கெலாம் தூங்கிடுவான் எனக்கு ரொம்ப தூக்க தூக்கமாக வருது வீட்டுக்கு போகலான்ட்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த மூவி நைட் இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக போச்சு காலையிலருந்தே தான் நிறையா சொதப்பல் இதை விட ஒரு முக்கியமான சொதப்பல் நடந்தது அது என்ன அப்படின்னா இவ்வளோ டயர்டாக போயிட்டு நான் வீட்டில் காரை பார்க் பண்ணேன் பட்டு கராஜில் பார்க் பண்ணாமல் வெளியில் பார்க் பண்ணிட்டேன் அதுலேருந்து என்னோடய வாலெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு அது எப்படி போச்சு திரும்ப கிடச்சிதா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அது என்னாச்சு ஆச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுதாங்க என்னோட ரொம்ப மெயினான சொதப்பல் இந்த மாதிரி சொதப்பல் இருக்கு முன்னாடி நடந்தது கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எப்படி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களா அண்ட் எவ்வளோ கேஷ் போச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி எயிட்டி தௌசண்ட் கிட்ட போயிடுச்சு கேஷாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வைப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா போயிடுச்சு இதெல்லாம் ரிட்டன் வந்ததா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போடுறேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொதப்பல் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ